Gopi, jeep le yatra patti puji patiya. Mister, yedhukka jeep le nirthuringa? What? Kya kya? Radha, ninde rendu makkalukkum tamil theriyadhu pola irukke. Konja kindal pannalama? Namak tamil therinja mariye kaamichukada. What, mister? What do you want? Ma'am sir, thoda lift dijiye. No, mister, lappan tappam. Ha? लपन डपन नहीं है, ये हमारा गुरु है श्रीमान पड़क पड़क। मैं इनका शिष्य है लड़क लड़क। केटिंग ला इंदा वेल्ड्री का मुंजी के पैरे फटक फटका। वेल्ड्री का मुंजी? वेल्ड्री का मुंजी? नो नो, कत्री का मुंजी। मेरा मुंजी कत्री का मुंजी, तुम्हारा मुंजी मुटकोस मुंजी। यारी मारा मुंजी क्या मुंजी है? सुंदर का मुंजी। यह मुंजी पता सुंदर का मुंजी ने अड्डी मुठल अड्डी मुठल। अशीशो इवे तमिल तेरी पुलर के मिस्टर, ये वेरी सॉरी, उनको तमिल तेरी आदम नहीं चाहिए, नागे तमाश पड़े तो, तेरे से तो बड़ी बिड़ग है। वाला कार है लाती मनी क्या है? ओ, थैंक यू। अयो, कहाँ तेरे की पढ़ी चाहे? ये पैना पंडर से? एक्सक्यूज मी मिस्टर, कौन से हेल्प पंडर गला? क्या ना? वील में कहाँ तेरे की पढ़ी चाहे? पिनारे पंप पर रख, कौन से कहाँ तेरे चोट रह गला? One condition. क्या ना? यंगे रेंडु पेर की लिफ्ट कुड़ करो। जीप ले यार नहीं है, मानस वैसे यार माल ले, ना वाला वो मड़ी लुका नगर है। जीपे, सरी नहीं वाला यार मड़ी लुका रहे। इडियट, ना पुरी तोंगी तो आरंगे। चुम्मा आरंगे दे, हेल्प पंत्रे गांगे आधा पे कर करेंगे ले। मिस्टर, उनको एक नांगे लिफ्ट कुड़ करो, मदले कातर चुड़। ओके, हम पे। இன்ன யாருக்கு பம்ப் அடிக்கிற? லிஃப்ட் தாதா. லிஃப்ட் லிஃப்ட் இடிச்சு. ஐயோ, நமக்கே படக் படக்கா. அடிய பாறீங்க. கிளாஸ், பாடங்கி சாப்பிட்டாச்சு. 36 பஸ் கிதம் போட முடிஞ்சது. உயிரே போய்டும் போல இருக்கு. அம்மா. 38. ஐயோ. ஐயோ தண்ணி. அப்படியா உன் பேரு லதா? எதுக்கு கூப்பிடுதா? லதா மறைஞ்ச மாமேதே இருக்காரே தருர் கான். மறைஞ்சிட்டாரா? மறையலையா? மறைஞ்சு மறையாம தலைமறைவா திரியாரே தருர் கான். அவருடைய சிஷ்யன் தான், அவரு என்னுடைய குரு. அவர் ஒரு பெரிய அண்டார்னா அவர் சிஷ்யன் தான், ஒரு சும்பு. என் சிஷ்ய கோபி இருக்கானே ஒரு சாதாரண லோட்டா. அப்படின்னா கோபியோட பிரமாதமா நீங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணீங்களா? இவங்களுக்கெல்லாம் இப்பதானே தெரியும், எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே பெரிய ஸ்கேட்டிங் ஆளா வருவேன். எப்படி? எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்லுவாங்களே, பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான்றான், கால்ல சக்கரம் தான் போட்டு இருக்குன்னு. கால்ல சக்கரமா? கால்ல தான் சக்கரம், கையில சக்கரம் இருந்தா அது நான் இல்ல மகாவிஷ்ணு, மண்ட பின்னால மஞ்சள தெரியும். நீங்களே எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்கீங்களா சார்? கத்து கொடுங்களே சார். மன்னிச்சிருங்க சார். என்ன இறக்கி வச்சிருங்களா சார்? இப்போ நீ எடுத்து எடுப்புக்கு நான் வந்த பாத்தியா, அந்த அளவுக்கு நான் இறக்கி வச்சிருவேன். அப்போ நாளைக்கு 6 மணிக்கு வரேன். 6 மணிக்கு வராத, எல்லா பயிலும் இங்கே தெரியவான். எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் நீ மாத்திரம் தனியா வர. எப்படி வர? தனியா வர. போயிட்டு சார், மறுபடியும் வருவேங்கிற தைரியத்தினாலதான் இப்ப நான் உன்ன போக விடுறேன். போட்டா பாயின்றான், நாளைக்கு புண்டா டாட்டர் பண்ணி. ஓகே, ஆடி கேண்டிடேட். அம்மா அம்மா, என்ன மாஸ் பண்றீங்க? என்னையும் பாக்குற? ஆஹ், உள்ள என்ன சார் உருட்டு விட்டுட்டீங்க? ஏன் தப்பா நினைக்கிற? இது வந்து உருட்டு ஸ்கேட், உடம்பு வளைக்கிறதுக்கு. அப்புறம்? அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இழுப்பு ஸ்கேட்டிங். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்றபடி நீ பண்ணணும். என்ன நீ நண்டுபுடி போடுற? புடி விட்டாத, புடி விட்டாது. லதா லதா, என்ன இதுவரைக்கும் யாருமே இப்படி பிடிச்சதில்லை. நானும் தான் நம்புறேன், நம்புறேன். ஆமா, உங்க அப்பா இந்த புடிய கழட்டி விட்டுற மாட்டானே? எங்க அப்பா நான் சொல்றபடிதான் கேப்ப. அவன் அப்பா, அவன் அப்பா. நமக்கு எந்த ஊரு? நான் பிறந்ததே கள்ளக்குடி. கள்ளக்குடி?
கண்ணாடி ஒடிச்சிட்டே கஸ்டமர் கை தவறி விழுந்துரு. மன்னிச்சுக்கங்க. அரே என்ன வேலை செய்யற நீ? நிம்பக்கு வேலை இல்ல, வெளியே போ. மன்னிச்சுக்கங்க சார். நோ எக்ஸ்கியூஸ். நிம்ப சம்பளத்துல 20 ரூபாய் பாக்கி இருக்கு, வாங்கிட்டு போ. சார், எனக்கு சம்பளம் வேணாம். அதுக்கு பதிலா அந்த பொம்மையை கொடுங்க. அரே நிம்பக்கு பொம்மை வேணும், நம்மளுக்கு பணம் வேணும். எடுத்துட்டு போ. தேங்க் யூ. பொம்பளைய பார்த்து தவறிட்டா தப்பு. பொம்பளைய பார்த்து கை தவற விட்டுட்டா கூடவா தப்பு? அரே நிம்பளுக்கு தெரியாதவன் சரியில்லை. இந்தாப்பா முதலாளி. இந்தாப்பா சொல்றத கேடா. 20 வருஷம் எங்கிட்ட வேலை செஞ்சு டை சொல்றேன். இல்ல 20 வருஷமா நீதான் எங்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துட்டு இருக்க. இப்ப என்ன சொல்றே? ஆனா பட்ட அம்மியா பிறகுதா, அப்புறம் நியாயம் மாத்திரம். குரு இல்லாத இடத்துல எனக்குமே வேலை. இப்ப என்ன செய்ய போறே? என்ன செய்யறதா? கம்பளி கடையில போட்டுட்டு படுக்கவா சொல்ற? நானும் வேலையை விட்டு போறேன். அரே நிம்பள் குரு சம்பளம் பாக்கி வேணாம் சொல்லி பொம்மையை எடுத்துக்கிட்டு போனா, இப்ப நிம்பள் என்ன செய்ய போறான்? பாக்கி நீங்களா யாருக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க? என் பாட்ட வேணுமா எடுத்துக்கோங்க. இல்ல இந்த போட்டோ நெகட்டிவ் வேணும். எனக்கா எடுத்து உங்ககிட்ட எப்படி கொடுப்பேன்? என்னாலதான் உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னீங்க? நாளைக்கு மெடிக்கல் காலேஜுக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன். மேடம் நீங்களே கூப்பிட்டாச்சு இல்ல, அப்புறம் நம்ம குரு மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே கூட வருவா. கோபி ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் கடையில வேலை அதிகமா? வேலையா? வேலையே படக் படக். என்னப்பா சொல்ற? முதலாளி கோபிய கடையை விட்டு கடையை விட்டு போட்டு விட்டார். வேலை போயிடுச்சா? என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லம்மா. அம்மா கடைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. கோபி அந்த பொண்ணோட கண்ணையே பாத்துச்சு. கையில இருந்த கண்ணாடி கீழே உடந்து உடஞ்சு போச்சு. உடனே முதலாளி கோபி கழுத்துல கைய வச்சு பார்த்தா. அவங்க கணக்கா மலை, எனக்கு வேலை போனது உண்மைதான்மா, ஆனா அதுக்கு பதில வேற வேலை கிடைச்சிருச்சு. எங்கப்பா கேட்டிங் ஸ்கூல்லையா? கேட்டீங்க? ஆமா அந்த பைத்தியத்துல தானே எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. அம்மா மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிருக்கான். ஏப்பா அடுத்தோடு பாடுற புரியலையா? பசிக்கணுமா? வாங்கப்பா சாப்பிடலாம். வேண்டாமா, நான் எடுத்து போட்டு சாப்பிடுவேன். இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆமா நீ தினமும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டு வேலைகளை பொறுப்பா கவனிக்க நீ ஒருத்தைய கூட்டிட்டு வந்தா நான் ஏப்பா வேலை செய்ய போறேன். உனக்கு ஒரு வேலைக்காரி வேணும் அவ்வளவுதானே? இல்லப்பா இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள். மருமகளா? ஆமா இப்ப உனக்கு ஒரு படக் படக், அடுத்த வருஷம் எனக்கு ஒரு படக் படக். ஆமா பக்கத்துல இருக்கிற மகனை விட்டுட்டு எப்பவும் வரப்போற மருமகளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கோபி சீக்கிரம் உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு
எனக்கு ஆசையா இருக்கு. நான் சோறுங்கறத பாக்கணும்ங்கற ஆசையே இல்ல உங்களுக்கு அம்மா. ஐயே மறந்தே. வா. நீங்க தான் கோபியா? ஆமா. உங்க Dress எல்லாம் கழட்டிடு. Dress? You mean எல்லா Dressயும்? எல்லாத்தையும் தான். இவங்களுக்கு முன்னால சார். Yes. Remove it. My dear student. நாம இப்ப காஷ்மீருக்கு தடி தூர் வந்திருக்கோம். இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும். சில சமயங்கள்ல அந்த அதிக குளிரை தாங்க முடியாம உடம்பே மரத்துக்கும். அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும், எப்படி சிகிச்சை கொடுக்கணும்ன்றத இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல பரிசோதனை ஆரம்பிக்கிறேன். மிஸ்டர் கோபி சார், இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன். இவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி இவருடைய பல்ஸ் பிபி டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. இதுல வந்துடுறேன் சீக்கிரம். எல்லாத்தையும் பாருங்களேன். நீங்க தொட்டது டபுள் ஆயிடுச்சு. பாடி ஹீட் டபுள் ஆயிடுச்சு. உங்க கைப்பட்டோன்னே பாடி ஹீட் நார்மல் நார்மல். அப்புறம் ஹார்ட் பிளக் பிளக். இத பாருங்க, நீங்க அனௌன்ஸ் பேசிட்டே இருந்தீங்க. ஐட்டல் அடிச்சு இல்ல நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டா, நீங்க போன உயிரே எடுத்தாங்க. இப்ப இவர் உடனே மருந்து போக ஆரம்பிச்சிருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? கொராமிரன் சென்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். டாக்டர், அந்த மருந்து எல்லாம் இருக்கான்னு சீக்கிரமா பாருங்க, இல்லாட்டி நான் கயா. அந்த மாதிரி நேரத்துல மெடிசன் கிடைக்கலன்னா என்ன செய்யணும்? பிராண்டி கொடுக்கலாம். சப்போசிங் பிராண்டி கிடைக்கலன்னா? விளக்குடைய வெப்பத்துல கூட இந்த குளிரை போக்கலாம். அந்த சமயத்துல அதுவும் கிடைக்கலன்னா இவரோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்க வேண்டும். அம்மா தாயே, நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைத்தியம்னா பேஷண்ட்டுக்கு மருந்தே கிடையாது, பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் தான். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது. அப்படி தூங்க விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாறிடும். சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும். வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும். நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை. அது எப்படின்னா, என்ன டாக்டர் நீங்களே தொட்டுக்கிட்டு, பாவம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வேணா அவங்கள விடுங்க. ஏமா, யூஆர் ரைட், யூஆர் ரைட். நீங்க யாரா ட்ரை பண்றீங்களா? தாத்தா, நீயாவது கொஞ்சம் பிராக்டிக்கலா ட்ரை பண்ண, ஃபியூச்சருக்கு நல்லது. நோ தேங்க்ஸ், தேவையில்லை. டாக்டர், நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். வெரி குட். மிஸ்டர் கோபி, நீங்க எழுந்து போய் கேஷ் எடுத்து பணத்தை வாங்கிங்க. எந்த குழந்தையும் பிராக்டிக்கலா ட்ரை பண்ணீங்களா? நாட் நவ். வெரி வெரி பேட். ராதாயங்க, டாக்டர் ராதாயங்க, ராதாவோட அப்பா வந்திருக்கேன்னு சொல்லு. ஓஹோ, உனக்கு தமிழ் தெரியாதா? பாபாயா மேல பாப். நீ உங்க அப்பா இல்ல, ராதாகி பாபாயா போலோ. அச்சா அச்சா, போலோ போ. 30 ரூபாய் கொடு. மதி, நீ எங்க வந்த? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னாங்க, அதனால வந்தேன். அதான் ஒரு 30 ரூபாய்க்காக இப்படி ஐஸ் கட்டியில விழுந்து புரளணுமா? உனக்கு ஏன்பா அந்த தலையெழுத்து? தலையெழுத்தாவது மண்ணாங்கட்டியாவது, எல்லாம் காதல் காதல். டாக்டர் ராதா இல்ல, அவன் இந்த காதல். தினம் கையையும் காலையும் ஆபரேஷன் பண்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு காதலாவது கத்திரிக்காயாவது? கோபி, இதெல்லாம் நீ நம்பாத. மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா என்ன, பிரிட்டிக்கா இருந்தா காதல் வராத? ராதா இந்த மனப்பூர்வமா காதலிக்கிறாயா? என்ன பாக்கிங் ஸ்டிக், இத வச்சு நடக்கவும் செய்யலாம், அடிக்கவும் செய்யலாம். இப்ப என்ன செய்யறாப்ல கைஸ் ஐடியா? உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன செல்லமா கோபின்னு வாங்க. என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன். கோபாலம் இல்ல, மெடிக்கல் கோட்டிகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கோபாலகிருஷ்ணன் இருப்பார். ராதா உன்ன காதலிக்கிறாளா? வேற என்ன உன்ன காதலிக்கிறாள்? ராதா கோபாலகிருஷ்ணன் காதலிக்காம குலாம் முகமதைய கதைப்பா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு மேம். என்ன மேம்? ராதா உன்ன காதலிக்கிறேன்னு சொன்னாளா? என்ன மேம் தெரியும், ராதாவை பத்த அப்ப கேள்வி கேட்கற மாதிரி கேட்கற. ராதாவை நான் பெக்கல, என் பொண்டாட்டி பெத்தான். அப்படியா? நீங்க ராதாவோட அப்ப? என்ன
போல அம்மாவுக்கு நெஞ்சு வரும் வழக்கம் போல டாக்டர் கொண்டு விட்டு வர ஓ டாக்டர் விட்டு இல்ல கொஞ்சம் அருதா வந்துட்டு அன்புள்ள ராதா உங்க அப்பாவை சந்தித்திலும் கல்யாண விஷயமாக பேசினேன் அவர் சம்மதிக்கவில்லை இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் நீயும் கணவன் மனைவியாக வாழப்போவது உறுதி என் அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் நான் வீட்டுக்கு போகிறேன் கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன் ராமோ ராமோ ராதா வந்தோட இது கொடுத்துரு இத பாரு பெரியம்மா இருக்கிற நிலைமையில கோபி நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர் எனக்கு கல்யாணம் எப்பவோ ஆயி போச்சு உனக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சா யாரும் இந்த குடுத்து வச்ச படக் படக் எல்லாம் விபரமா சொல்றேன் நான் வீட்டுக்கு போறேன் நீ இங்கே இருந்து ராதா வந்தோட இந்த லெட்டர் கொடுத்துரு ஓகே டேய் அடே எவ்வளவு சந்தோஷமான சமாதானத்தை சொல்லிட்டு போற இத இப்படி கொண்டாட எதிர்த்து படம் இல்லையே படம் மாத்திரம் இருந்திருந்தா ஒரு முழு மாட்டுல முடிச்சுதான் உள்ள தள்ளி உலகே மாயமன் ஒரு பாட்டு பாடி ஒரு ஊருன்னு உருண்டு இருப்பனே தம்பி இந்த மாதிரி சமயத்துல ஒன்ன மாதிரி ஆளுகளை சந்தோஷப்படுத்துறதா எனக்கு சந்தோஷம் அப்ப என்ன நீங்க குஷிப்படுத்த போறீங்களா சார் உனக்கு வேணுங்கிறத கேளு சார் நீங்க தான் எனக்கு தெய்வம் பாய் ஒன் ஸ்காட்ச் ஸ்காட்ச் வேண்டாம் சுதேசி போதும் கொஞ்சம் நாரும் ஆனா சீக்கிரமா ஏறும் ஓகே இந்தியன் சோடா வேண்டாம் ஐயா குடும்பம் நடுக்கிற வயலுக்கு போர்வை கொடுத்தாலே தேவரங்கிற அரசன் அவ என்னங்க வள்ளல் குளிர்ல நடுக்கிற இந்த மாதிரி ஆளுக்கு பிராண்டிய கொடுத்து சூடு ஏத்துறீங்களே நீங்களும் அரசன் என்னத்துக்கு அரசன் சக்கரவர்த்தி குழந்தை கொடுற மாதிரி கொண்டா அப்பா அப்பா இதெல்லாம் ஏன் தண்டா ஐயா உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டா ஐயா அன்புள்ள ராதாவு ராஜா நீ மெதுவா வா நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வர்றேன் சரி ஆண்டி டேய் உனக்கு தான் கால் சரியில்லையே பாத்து வரக்கூடாது நொண்டி பயல யோ கார் காரேன் உனக்கு தான் கண்ணு சரியில்லை கண்ணாடி போடக்கூடாது காருக்கு குறுக்க வந்ததும் இல்லாம கதை இழக்கிறியா கார்ல மனுஷன் ஏறலாம் ஆஹா மனுஷன் மேல காரை ஏறக்கூடாது புரியுதா பாய மூடு அளந்தா ஒரு சான் இருக்க மாட்டேன் எனக்கே புத்தி சொல்றியா உன் பேர் என்னடா முதல்ல உன் பேரு கார் நம்பர் சொல்லு எதுக்கு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் பொடி பயலா இருந்துகிட்டு தீபாவளி பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளறானே என்ன பாய் என்னாச்சு அதா இந்த பய போலீஸ் லட்டி உயரம் கூட இருக்க மாட்டான் இவன் என்ன பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றானா ஏ ராஜா ஆண்டி இந்த ஆளு உங்க அப்பாவா ஆமா ராஜா போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்காதே ப்ளீஸ் சரி ஆண்டி உனக்காக மன்னிக்கிறேன் தப்பிச்சு போ உனக்கு காலே சரியில்லை
பாத்து வரப்படாது நொண்டி பயல. யோ கார் காரே அங்க நின்னு என்ன பெருசா பாஸ் குடுக்குற? கீழ இறங்கி வா வா. என்னப்பா பெரிய மனுஷா எங்க இவ்வளவு தூரம்? அது வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி கூட வந்தேன். அது சரி போட்டோ பார்த்து என்ன சொன்னே? ஒண்ணும் இல்லையே உங்களை அப்ரிஷியேட் பண்ண. நான் அப்படித்தான் நினைச்சேன். ராஜா ஐயா மகாராஜா நிக்கிறீங்களே இந்த சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காருங்களா? என்ன உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். வணக்கம் குரு. ரொம்ப லேட்டு பரவாயில்ல. வணக்கம் சிஷ்யா. ஜமீன்தாரியா நான் சொன்னபடியே நீ செஞ்சிட்டியே. என்ன கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டியே? அதான் சொன்னேன். அதிக பிரசங்கி பேசாம உட்காருடா. கோலி விளையாடுறியா? எதை அடக்கி சொல்ற? வெள்ளையா கருப்பா? ஓஹோ சரி வெள்ளையவே அடி. கோலி விளையாட்டுல பெரிய கில்லாடி மாதிரி பேசுறிய, போட்ட விட்டிய. நானா இருந்தா உனக்கு கோலி விளையாட தெரியுமா? தெரியுமா. அந்த காலத்துல இந்த கோலி விளையாட்டுல நான் பெரிய சாம்பியன். எனக்கு கோலி ராஜான்னு ஒரு பட்டம் கூட உண்டு, உனக்கு தெரியுமா? கோலி ராஜா நீ என் கூட போட்டிக்கு வரியா? பொடிப்பையில ஏங்கிட்டே சவால் விடுறியா? சவால்டா சவாலுக்கு சவால். சரி இப்படி கூட எதை அடிக்க? வெள்ளையா கருப்பா? அடிக்கலன்னா உனக்கு 5 ரூபா கொடுக்கறேன். அடிச்சுட்டா 5 கோலி நான் கொடுக்கறேன். சொல்லு கருப்பா வெள்ளையா? கருப்பு. தப்பு தப்பு. என்னாலவா உரிபாக போனப்பா? கருப்பு தானே? ஆமா. சீக்கிரம் விட. ஆமாடா ராஜா, தோக்க வேண்டியவன்ட்டான்டா நான் தோத்து போயிட்டேன். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய் ராஜா, நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தம்டா. குதிரை விளையாட்டு விளையாடுவோமா? குதிரை விளையாட்டா? அப்படின்னா உனக்கு தெரியாது? நீ குதிரை, நான் இளவரசி. அந்த விளையாட்டா? வா. குனிஞ்சுக்கோ. சரி ஏறி உட்கார். கெல்கெல் குதிரை சவாரி குதிரை, கெல்கெல் குதிரை சவாரி குதிரை, கெல்கெல் குதிரை சவாரி குதிரை, கெல்கெல் குதிரை சவாரி குதிரை. பயந்து சாக வேண்டிய உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா எங்கிட்ட சொல்லு. ராஜா ராஜா ஓகிட்டே சொல்றப்பா, ஓகிட்டே சொல்ற ராஜா, வேற யாரு இருக்கா எனக்கு ஓகிட்டே சொல்றப்பா.